மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509. ஒனைண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை மற்றும் தென்கலை இந்த ரெண்டு பிரிவு கடையில் சண்டை நடந்ததாகவும், தோசைக்காக சண்டை போட்டு கடைசியில் ரெண்டு பேருக்குமே தோசை கிடைக்காம தோசை கீழே விழுந்ததாலாம் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இந்த வடகலைக்கும் தென்கலைக்கும் என்ன தான் பிரச்சனை? ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க? முதல்ல வடகலைனா என்ன, தென்கலைனா என்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க வித்தியாசம் என்ன, இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை தான் என்ன, அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வடகலை மற்றும் தென்கலை இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். வடகலை தென்கலை இவங்க ரெண்டு பேருமே வந்து வைஷ்ணவர்கள், பெருமாளை தான் அவங்க கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி சில வித்தியாசம் இருக்குது, அதாவது வடகலைக்கும் தென்கலைக்கும் மத்தியில். வடகலையுடைய ராமம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நாமத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு யூ ஷேப்பில் இருக்கும் அந்த நாமம். அதே தென்கலை பிரிவோட நாமத்தை பார்த்தோம் அப்படின்னா வி ஷேப்பில் இருக்கும். அது என்ன யூ ஷேப் வி ஷேப், அது எப்படி அப்படின்னா, வடகலை பிரிவுக்கு இப்படி நாமம் போட்டதில் ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இருக்கும். ஆனால் தென்கலை பிரிவினோட நாமத்தை பார்த்தோம் அப்படின்னா அதில் நாமம் யூ போடுறது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு கோடையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கீழே ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதுதான் தென்கலை பிரிவினோட ராமமாக இருக்கும். சரி, ஏன் இவங்க அந்த கோடு போடலை, ஏன் இவங்க அந்த கோடை போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா நாமத்தில், அது வந்து திருமண் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருமண் வந்து மூக்கோட நுனியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஐதீகமாக அவங்களுக்கு இருக்கான். வடகலை பிரிவினரை பொறுத்த வரைக்கும் மூக்கோட நுனினா இதுதான் இல்லையே, இதுவும் மூக்கோட நுனி தானே, அப்போ இங்கேருந்தே ஆரம்பிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வடகலை பிரிவினர் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தென்கலை பிரிவினரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி மூக்கோட நுனி இதுவாகும், இதுதானே மூக்கோட நுனின்னு சொல்லி அங்கேருந்து அந்த நாமத்தோட கோடை ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நாமத்திலேயே இன்னொரு ஒரு வித்தியாசமும் இருக்கும். வடகலை பிரிவை பொறுத்த வரைக்கும் நாமத்துக்கு நடுவில் போடுற கோடை வந்து எல்லோ கலரில் போட்டிருப்பாங்க. தென்கலை பிரிவை பொறுத்த வரைக்கும் நாமத்துக்கு நடுவில் போடுற கோடு ரெட் கலரில் இருக்கும். ஏன் இவங்க எல்லோ கலரில் போடுறாங்க, ஏன் இவங்க ரெட் கலரில் போடுறாங்க? பெருமாள் மட்டும் கடவுள் இல்லை, பெருமாளுடைய தம்பதியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியும் கடவுள் தான். லக்ஷ்மி வந்து பொன் நிறத்தில் இருக்காங்க. அந்த பொன் நிறம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக பொன்னிறமே வைக்க முடியாது இல்லையா, அதனால பொன்னிறத்தோடைய சிமிலராக இருக்கக்கூடிய கலர் எல்லோ. அதனால அந்த எல்லோ கலரை நடுவில் வைக்கிறாங்க, அதாவது லக்ஷ்மி தேவியோட கலரை நாங்கள் நடுவில் வைக்கிறோம்னு சொல்லி வடகலை பிரிவினர் மஞ்சள் கலரை நடுவில் வைக்கிறாங்க. அப்புறம் ஏன் தென்கலை பிரிவினர் ரெட் கலரை வைக்கிறாங்க, அவங்களும் லக்ஷ்மி தேவியை தான் பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து லக்ஷ்மி தேவியோட பாதத்தை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. லக்ஷ்மி காலில் வந்து மருதாணி போட்டு நல்லா சிவந்து போயிருக்கு, அந்த சிவந்த கலரான ரெட் கலரை வந்து அவங்க நடுவில் வைக்கிறதா சொல்லப்படுது. இதுதான் அவங்க நாமத்திலேயே இருக்கக்கூடிய வித்தியாசம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வடகலை தென்கலை இவங்க ரெண்டு பேருக்குமே பெருமாள் தான் கடவுளாக இருந்தாலும், வடகலை பிரிவினரை பொறுத்த வரைக்கும் பெருமாள் லக்ஷ்மியோட இருக்கணும், தம்பதி சமேதமாக இருந்து அவங்க அருள் பாலிக்கணும், அதனால பெருமாளுக்கு நிகர் லக்ஷ்மி, இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் இருக்கிறவங்க வடகலை. ஆனால் தென்கலையை பொறுத்த வரைக்கும் என்னதான் லக்ஷ்மி வந்து பெருமாளுடைய மனைவி இருந்தாலும் பெருமாளுக்கு நிகர் கிடையாது, பெருமாளுக்கு நிகர் யாருமே கிடையாது, அதனால லக்ஷ்மியும் பெருமாளுக்கு கீழே தான், முழு முதற் கடவுள் இல்லாமல் ஒரே நிகர், அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான், பெருமாள் மட்டும்தான் முதல்ல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் இருக்கிறவங்க தென்கலை பிரிவினர். இந்த வடகலை தென்கலை இவங்க ரெண்டு பேருக்கும் எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து ராமானுஜரை அவங்களுடைய முழு முதற் ஆசானாக ஏற்றுக்கிட்டவங்க தான். ராமானுஜர் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தார். எப்படி வந்து வடமொழி வேதங்கள் நான்மறைகள் எல்லாம் வந்து பாடுறாங்களோ வைணவ கோயில்களில், அதே மாதிரி எல்லா வைணவ கோயில்கள்லையும் திவ்ய பிரபந்தத்தையும் பாடணும் அப்படின்னு கொண்டு வந்தார். கருவறைகளில் எப்படி வடமொழி தோத்திரங்கள் பாடப்படுதோ அதே மாதிரி பிரபந்தங்களையும் பாடணும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வீதி உலா வரப்போ பிரபந்தங்கள் பாடுறவங்க முன்னாடி வரணும், அந்த வேதங்கள் ஓதுறவங்க பெருமாளுக்கு பின்னாடி வரணும், இந்த மாதிரியான நடைமுறையெல்லாம் ராமானுஜர் கொண்டு வந்தார். இந்த பிரபந்தம் பாடுறதுல தான் ஒவ்வொரு வருஷமும் வடகலைக்கும் தென்கலைக்கும் இடையில சண்டை வருது. தென்கலை பிரிவினர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபந்தத்தை தமிழில் பாட வரப்போ இல்லை வேதம் வந்து நம்ம வந்து வடமொழியில் தான் ஓதணும் அப்படின்னு சொல்லி வடகலை பிரிவினர் வருவாங்க. இதில் தான் பிரச்சனை வருது. அதனால தான் தென்கலை பிரிவினர், நீங்கள் ராமானுஜர் கூற்றையே வந்து மீறி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பித்து பிள்ளையார் சுழி
அப்படிங்கிறது இதுதான். அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை ஒவ்வொரு கட்டத்திலையும் பெருசாகிட்டே இருக்கு. சரி, இப்போ என்ன பிரச்சனை நடந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னா, வருஷா வருஷம் இந்த வைகாசி பிரம்மோற்சவம் அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை நடக்கும். அதே மாதிரிதான் இந்த வருஷமும் மே 31st வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சது. 3rd உற்சவத்துல காலையில ஒரு கருட சேவையும் சாயந்தரம் ஹனுமந்த வாகன உற்சவமும் நடந்திருக்கு. ஹனுமந்த வாகனம் கோயில்ல புறப்பாடாகி சங்கட மடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல மண்டகப்படி நடக்குது. அங்க போனப்போ யார் பாராயணம் பாடுறது அப்படிங்கிற பிரச்சனை அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. வடகலைக்கும் தென்கலைக்கும் இடையில அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டு எப்படியோ நித்தியபடி பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நெய்வேத்தியம் பண்ண தோசையே கொடுத்துருக்காங்க. அதுல பாராயணம் பாடாத தென்கலை பிரிவுக்கு எதுக்காக நாங்க தோசை கொடுக்கணும்னு வடகலை பிரிவினர் அவங்களுக்கு தோசையே கொடுக்கல. அப்பதான் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில கைகலப்பு மாதிரி ஏற்பட்டதுல தோசை ரெண்டு பேருக்குமே கிடைக்காம கீழே விழுந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து நியூஸ்ல பாத்துருந்துருப்போம். இது ஒரு பிரச்சனை. அப்படின்னா மறுநாளே இன்னொரு ஒரு சண்டையும் நடந்திருக்கு. அது வந்து தென்கலை பிரிவினர் வந்து அந்த உற்சவம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பாசுரங்கள் பாடி பெருமாளுடைய தலையில அந்த கிரீட மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து சடாரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சடாரியை ஆழ்வார்களுக்கு வைக்கணும். ஆனா நாங்க ஆழ்வார்களுக்கு வைக்க போனப்போ அதை வடகலை பிரிவினர் உடல எங்களை வந்து தடுத்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தென்கலை பிரிவினர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பக்கத்துலயுமே என்ன சொல்றாங்கன்னா, வேலையே செய்யாதவங்களுக்கு நாங்க எதுக்கு கூலி கொடுக்கணும், அவங்க எந்த வேலையுமே செய்யறதில்ல, அதனாலதான் நாங்க அவங்களுக்கு தோசை கூட அன்னைக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்னு வடகலை பிரிவினர் சொல்றாங்க. தென்கலை பிரிவினரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க உரிய மரியாதை கொடுக்கறது இல்ல, ஃபர்ஸ்ட்லாம் எல்லாரும் சமமா நடத்தப்பட்டாங்க, எல்லாம் ஒன்னா தான் இருந்தாங்க, ஆனா இப்போ வடகலை பிரிவினர் வந்து எங்களை சரியான முறையில நடத்துறது இல்லைன்னு சொல்லி தென்கலை பிரிவினர் குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லாம முதலமைச்சரோ இந்து சமய அறநிலையத்துறையோ இதுல சரியான ஒரு தலையீடு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தென்கலை பிரிவினர் சொல்றாங்க. ஆகமொத்தம் பாசுரங்கள் பாடுறதுல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை படிப்படியாகி யாரு பெரிய ஆளு அப்படிங்கறதுல வந்து நின்றுருக்கு. இதுல தென்கலை பிரிவினர் ஒருத்தவர் சொன்ன மாதிரி அரசாங்கமோ இல்ல இந்து சமய அறநிலையத்துறை வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களா, இல்லனா இது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, வடகலை தென்கலை பிரிவினரே அவங்களுக்குள்ள பேசி சுமூகமா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும், இது வரக்கூடிய பக்தர்களுக்கு நிறைய இடைஞ்சலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளயே பேசி முடிச்சுக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.